சுற்றுலா விசாவில் வந்து வர்த்தகம் செய்யும் ரஷ்யர்கள் கடும் நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் மனுஷ பணிப்பு என்பதாக தமிழன் பத்திரிகை மற்றும் ஒரு செய்தியினை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. சுற்றுலா விசாக்களுடன் இலங்கையில் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடும் ரஷ்ய பிரஜைகளுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவ்வாறு வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடுவதாயின் அவர்கள் வர்த்தக விசாவை பெற்றிருக்க வேண்டும் எனவும் அமைச்சர் மனுஷ நாணயக்கார இவ்வாறு தெரிவித்திருக்கிற தகவல் தமிழன் பத்திரிகையில் கொண்டுவரப்படுகிறது. காலி இமதுவ பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று முன்தினம் இமதுவ பிரதேசத்தில் தொழில் மற்றும் வெளிநாட்டு விருப்பம் அமைச்சர் மனுஷன் நாணயக்கார தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. அகங்கம பிரதேசத்தில் ரஷ்யர்களை அதிகளவான வர்த்தகத்தை மேற்கொள்வதாக எழுந்துள்ள முறைப்பாடுகள் தொடர்பில் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்ட போது அவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சரால் போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டது. இமதுவா மற்றும் ஹபராது ஆகிய பிரதேசங்களுக்கான ஒதுக்கீட்டில் இமதுவைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அங்கு 1850 மீட்டர்களுக்கு காப்பற்றிடும் பணியை மேற்கொண்டதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தற்போது உள்ளூராட்சி மன்னங்களின் மூலம் சுற்றுலா நடவடிக்கைகளுக்கு பணம் பெறும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இமதுவா பிரதேச பிரிவில் சுற்றுலா அபிவிருத்திகள் தொடர்பில் முன்மொழிவுகளை மாகாண சபைகள் அமைச்சின் பணிப்பாளர் நாயகத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். எமது அமைச்சினால் கட்டுமானத்துறை தொழிலுக்கு அதிக சம்பளத்தில் இஸ்ரேலுக்கு செல்லக்கூடியவர்கள் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கஷ்டப்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும். அஸ்வசும திட்டத்தில் 24 லட்சம் குடும்பங்களில் 15 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறுகின்றன. அத்துடன் நாட்டில் முடக்கப்பட்டு இருந்த அனைத்து அபிவிருத்தி நடவடிக்கைகளும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. டொலரின் விலை குறைந்து வெளிநாட்டில் இருந்து வரும் பணம் அதிகரித்தது. ஏற்றுமதி அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதால் மின் கட்டணத்தையும் எரிபொருள் விலையையும் மேலும் குறைக்கலாம் என அமைச்சரால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிற செய்திகள் இதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.